ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எவியர் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம டாப் 4 பெஸ்ட் அனிமேஷன் மூவி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு தாமதம், லிஸ்ட்டை தூக்கிரோமா? தூக்கி சொல்லு. இந்த வகையில் ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது டாய் ஸ்டோரி. என்னால் 1, 2, 3, and 4 பிரிக்க முடியல. பட் இன்கேஸ் இதில் எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாதிரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு 1 and 3 ரொம்ப பிடிக்கும். ஒன்னோட கதையை பற்றி கேட்டிங்கன்னா, கவுபாய் டாய்னு ஒன்று இருக்கும், அதோட பேர் உட்டி. அண்ட் இந்த உட்டிக்கு அவனோட ஓனரான ஆண்டியோட பெஸ்ட் டாயாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். நடுவில் ஒரு புது டாய் ஆண்டிக்கு ஃபேவரட்டாக மாறிடும், அதுதான் பஸ் லைட்டியர். அண்ட் இதனால் உட்டிக்கு ரொம்ப சோகமாக மாறுறது மட்டும் இல்லாமல், பஸ்க்கும் உட்டிக்கும் வர ஃபைட் அண்ட் இந்த மாதிரி தான் கதை நகரும். அண்ட் தேர்ட் பார்ட் சொல்லியிருந்தேன்ல, அதோட கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஆண்டி அப்படின்றவன் ஸ்கூல் ஏஜ் கம்ப்ளீட் ஆகி காலேஜ் போகிற டைம் வந்துடும். ஸோ இந்த டாய்ஸ் கூட விளையாட யாரும் கிடையாது அப்படின்றதுனால இந்த டாய்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எப்படி இவங்க இங்கே வந்தாங்க, அதில் நிறைய லவ் எமோஷன்ஸ் அண்ட் லாஸ்ட் நிறைய மெசேஜை கன்வே பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். 1995 ஸ்டார்ட் ஆன ஜேர்னி இன்றைக்கு வரைக்குமே மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு ஃப்ரான்சைஸாக மாறி இருக்கு. அண்ட் மோஸ்ட் ரீச் அப்படின்ற வேல்யூவே பிக்சர் கிட்ட இந்த டாய் ஸ்டோரி நல்லா வந்திருக்கு. அண்ட் இந்த ஃப்ரான்சைஸ் இன்னும் முடியலை, ஸ்டில் டாய் ஸ்டோரி 5 நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த மூவிக்கும் அண்ட் டாய் ஸ்டோரி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட் பிளஸ்ல இருக்கிறது இன்கிரெடிபிள்ஸ். ஆக்சுவலா இது சூப்பர் ஹீரோ பேஸ்ட் அனிமேஷன் மூவி. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பவர்ஸ் இருக்கும். ஈவன் ஒரு கை குழந்தை கூட பவர்ஸ் இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதே இன்கிரெடிபிள்ஸ் லைவ் ஆக்ஷன் எடுத்து வந்தா கூட இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்குமா அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருந்திருக்காது. அண்ட் சில வருஷத்துக்கு முன்னாடி தான் மார்வல் அவங்களோட சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, பிராட் பேர்ட் அப்படின்ற டைரக்டர் தான் இன்கிரெடிபிள்ஸ் அப்படின்ற ஒரு செம்ம அனிமேஷன் மூவியை கொடுத்திருப்பாரு. லைக் ஒரு ஃபேமிலியா ஜாலியா ஆக்ஷன், காமெடி அண்ட் டிராமா எல்லாத்தையும் சூப்பராக வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் மோர் ஓவர் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அதே ஸ்டைலில் தான் இருக்கும். பட் மூவி பார்த்தா அப்படியே டோட்டலாக வேற ஒரு ஸ்டோரி லைனோட செம்ம சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு, பட் நிறைய பேருக்கு அந்த மூவி டிசப்பாயின்டாக தான் இருந்திருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, பட் செகண்ட் பார்ட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக இது தேர்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது சிக்கன் ரன், என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சைல்ட்ஹுட் ஃபிலிம். அண்ட் அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அனிமேஷன் மூவின்னு கூட சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லை, ஹையஸ்ட் கிராசிங் ஸ்டாப் மோஷன் ஃபிலிம் அப்படின்ற பேரையும் இந்த ஃபிலிம் வாங்கியிருக்குது. ஸ்டாப் மோஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமேட்டட் ஃபிலிம் மேக்கிங் டெக்னிக், மீன்ஸ் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துருவாங்க அண்ட் அதை கையால் மூவ் பண்ணி ஃப்ரேமாக சீன் பை சீன் நமக்கு ப்ளே பண்ணி காட்டுவாங்க. அந்த மாதிரி எடுக்கப்பட்ட இந்த மூவி தியேட்டரிக்கல் கலெக்ஷன் மட்டும் 227 மில்லியன் மேலே ஓடி இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஆட்மேன் அனிமேஷன் அண்ட் ட்ரீம் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. கதையை பொறுத்த வரைக்கும், நிறைய பிரிட்டிஷ் சிக்கன் குரூப்பாக சேர்ந்துட்டு ஒரு இடத்துலேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க, பிஃபோர் அவங்கள வெட்டி கறி ஆக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் இந்த படத்தோட மெயின் பில்லரே இந்த சிக்கன்ஸ் தான். அவங்க எஸ்கேப் ஆக போடுற பிளான் அண்ட் அதில் நடக்கிற குழப்பம், காமெடிலாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் வில்லனாக ஒரு லேடி வந்திருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த படத்தை சின்ன வயசில் பார்க்கும்போது ரொம்ப பயந்தேன். அந்த அளவுக்கு ஒரு டெரராக இருப்பாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு படம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த படம் சைல்ட்ஹுட் அண்ட் இப்போ கூட ஃபேவரட்டாக இருக்கும் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு கூட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது, டிசம்பர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பராக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபைனலி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஆல் டைம் ஃபேவரட்டான ஐஸ் ஏஜ். கண்டிப்பாக இந்த ஒரு ஃப்ரான்சைஸ் எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவியாக கூட இருக்கலாம். அண்ட் மெயினாக இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த ஜேர்னி தாங்க. ஒரு மேமோத், சித்துன்னு சொல்லப்படுற ஒரு ஸ்லாத் அண்ட் ஒரு லயன் முதல் முதல்ல எப்படி இவங்க ஒன்று சேர்றாங்க அப்படின்றதுலேருந்து, அடுத்தடுத்த பாட்டில் அவங்க ஜேர்னி என்ன மாதிரியான விஷயங்களில் சந்திக்கிறா போகிறாங்க அண்ட் அதுலேருந்து வெளியே வர்றது மட்டும் இல்லாமல், தன்னோட குடும்பமாக நினைக்கிற மற்ற விலங்குகளோட வாழ்க்கையை எப்படி காப்பாற்றுறாங்கன்னு எல்லாத்தையுமே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை வழித்தவரை இந்த கதையோட ஹீரோவாக சொல்லப்படுற மேமோத் கிட்ட வந்துடும். அண்ட் லயன்ஸ் எல்லாம் அந்த குழந்தைய வேட்டையாட நினைக்கும். அதுக்கு ஒரு மீடியேட்டரா டியாகோவை அமைச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மனித இனம் மேமோத் இனத்தை மொத்தமா அழிச்சிருப்பாங்க. ஆனா அதுல ஒரு மேமோத் அவங்களோட குழந்தைய காப்பாத்தி கொண்டு வர கொடுக்குற சீன்லாம் இருக்குல்ல, அந்த எண்டிங் அதெல்லாமே சூப்பராக செம்ம எமோஷனலாக செம்ம கிளியராக சொல்ல வந்ததை சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் செகண்ட் பார்ட்டில் ரெண்டு கொடூரமான மீன்கள் கிட்ட இருந்தும் பனிக்கட்டி உருகி எல்லாம் மோசமாக போகிறதுலேருந்து தப்பிக்கிற சீன், தேர்டில் டைனோசரை வச்சு கதை நகர்றது, அண்ட் ஃபோர்த்தில் ஒரு பைரட் குரூ கிட்டேருந்து தப்பிக்கிறது, அண்ட் லாஸ்ட் பார்ட்டில் ஒரு பெரிய அழிவுலேருந்து தப்பிக்கிறதுன்னு எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் எனக்கு இந்த ஸ்டோரிலாம் ஒரு சைடில் போகட்டும், இன்னொரு சைடில் ஒரு அணில் ஒரு நட்ஸை வச்சுட்டு போராடும் பாருங்கள், அதை வச்சே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கேரக்டரோட ஸ்டோரி ஆர்க், பிகாஸ் அது மட்டும் செப்பரேட்டாக போகும். இன்ஃபேக்ட் அதனாலேயே செகண்ட் பார்ட்டில் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய விஷயத்த இந்த மூவியில் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக இது ஃபர்ஸ்ட் பிளஸில் இருக்குது. அண்ட் எனக்கு புரியுது, இன்னும் நிறைய பெஸ்ட்டான அனிமேஷன் மூவிலாம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. எனக்கும் இன்னும் நிறைய ஃபேவரட்டான அனிமேஷன் மூவிலாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோக்கு பார்ட் 2 மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கேன். ஸோ மினிமமாக ஒரு 10 மெம்பர்ஸ் ஆச்சும் நான் இந்த வீடியோக்கு பார்ட் 2 மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, நெக்ஸ்ட் லிஸ்ட் தொகு வீடியோவாக நான் அதை மேக் பண்ணுறேன். அண்ட் நான் இன்னைக்கு சொன்ன வீடியோவில் உங்களுக்கும் தனி லிஸ்ட் இருக்கும்ல, அதை நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் ஒரு வேலை தரமான வீடியோ உங்களுக்கு சந்திக்காத வரைக்கும் டாட்டா, பை பாய். We'll be right back.